இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்கால 24ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனையானது இறைவன் மனம் வருந்தி மனம் திருந்தி வாழ விரும்புகின்றவர்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார், மன்னிக்கின்றார், புதுவாழ்வு கொடுக்கின்றார். அங்கே இழந்து போன சந்தோஷம் மீண்டும் துளிர் விடுகின்றது என்பதேயாகும். ஒரு கல்லூரி மாணவன், நல்ல குடும்பத்தில் இருந்து பிறந்து வந்தவன், ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டவன், அவனும் சிறந்த மாணவனாக பிளஸ் டூவில் படித்து முடித்துவிட்டு கல்லூரியிலே சேருகின்றான். சில மாதங்கள் நன்றாக போகின்றது கல்லூரி வாழ்க்கை. அவன் வாழ்க்கையில் மாற்றம் எதுவும் இல்லை. நல்ல மகனாக மாணவனாக அவன் வளர்ந்து வருகிறான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தென்பட்டன. ஆரம்பத்திலேயே அவனின் தந்தை அவனை கூப்பிட்டு கேட்டு பார்த்தார், எச்சரித்தும் பார்த்தார். அந்த மகனோ, அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, நானாகத்தான் இருக்கிறேன், நன்றாகவே இருக்கிறேன் என்று சொன்னான். இன்னும் சில மாதங்களில் அவன் நடவடிக்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. அவன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வீட்டிற்கு வருவதை தவிர்த்து தெருக்களிலே புரண்டு கொண்டு கிடக்கின்றான். பெற்றோருக்கு வெளியில் தலைகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களை பார்க்கின்றவர்கள், உங்கள் மகன் அங்கே விழுந்து கிடக்கின்றான், இங்கே விழுந்து கிடக்கின்றான் என்று சொல்லும்போது அவர்களுக்கு வேதனையாக இருந்தது. அழைத்து பார்த்தார்கள், அவன் வர மறுத்துவிட்டான். அந்த வீடே அமைதி இழந்து சோகமாக காட்சி கொடுத்தது. இன்னும் சில மாதங்கள் கடந்தது. அவன் எலும்பும் தோலுமாய் போய் போதைப் பொருட்கள் வாங்க காசு கூட இல்லாமல் இன்னும் தவறாக போய்க் கொண்டிருந்தான். தன் உடல்நிலை மோசமானதைக் கண்டு இனிமேலும் இதனை தொடக்கூடாது என்று அவன் யோசிக்கத் தொடங்குகிறான். என்ன செய்வது, எங்கே போவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறான். வீட்டிற்கு போனால் என்னை என் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்கள் அழைத்த பொழுது நாம் போக மறுத்து விட்டோமே என்ற ஒரு கேள்வியும் அவனுக்குள் எழுந்தது. இருந்தாலும் வேறு வழியில்லாமல் எழுந்து தன் வீட்டிற்கு வந்தான். அவன் கோலத்தை பார்த்த தாய்க்கும் தந்தைக்கும் துக்கம் தொண்டையை அடைக்க வீட்டுக்குள் வந்த மகனை அந்த அழுக்கோடு கட்டிப்பிடித்து முத்தமிட்டு உடனடியாக அவனை குளிக்க வைத்து சுத்தப்படுத்தி மகிழ்ந்தார்கள். பல மாதங்களாக தொலைந்து போன சந்தோஷம் மீண்டும் வந்தது. என்னை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்ற பயத்தோடு வந்தவனுக்கு அவர்களின் செயல் உண்மையான மனமாற்றத்தை அவனுக்குள் கொடுத்தது. இப்பேற்பட்ட பெற்றோருக்கா நாம் இப்படிப்பட்ட மகனாக நடந்து கொண்டோம் என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு, இனிமேல் இதுபோன்று தவறான வழியில் செல்ல மாட்டேன், சிறந்த மகனாக நடப்பேன் என்று உறுதி பூண்டான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதனைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்றன. அதாவது, இறைவன் இரக்கமே உருவானவர், மன்னிக்க காத்து கொண்டிருப்பவர். நாம் மன வருத்தமடைந்து இறைவனை தேடி வர வேண்டும் என்பதுதான் மூன்று வாசகங்களும் விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். இறைவா எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் முறையிட்டதால், அவர்கள் மன்றாடியதால் அவர்களை மீட்க இறைவன் மோயிசனை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். அவரும் ஒரு வழியாக பாரவோனின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருகின்றார். அவ்வாறு வருகின்ற வேளையில், பாலைவனத்திலே தங்கி இருக்கின்ற வேளையில், இறைவனோடு பேசுவதற்காக சீனாய் மலை சென்று ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளை கொண்டு வருவதற்குள் பொறுமையிழந்த மக்கள் யாவேயுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து கொண்டு தங்களுக்கென பொன்னால் கன்று செய்து அதனை வழிபட ஆரம்பித்தார்கள். இவர்களின் வழிபாடும் கூச்சலும் ஆண்டவருக்கு கேட்கவே மோயசினிடம் தன் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்.
அவர்களை அழிக்கப் போவதாக கூறுகின்றார். ஆனால் மோயிசனோ ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார், ஆண்டவரே அவர்களை தண்டித்து விடாதே, அப்படி நீர் தண்டித்தால் அவர்களை அழிப்பதற்காகவே நீர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர் என்று மக்கள் பேசுவார்கள். ஆனால் நீர் இரக்கத்தின் கடவுள் அல்லவா, அவர்களை தண்டித்து விடாதேயும் என்று யாவேயிடம் மோயிசன் மன்றாட, இறைவன் அவர்கள் மீது அனுப்ப இருந்த தண்டனையை நிறுத்திவிடுகின்றார், அவர்களை மன்னிக்கின்றார், அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார், அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பத்தை பற்றி கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஒரு தீவிர பற்றுக்கொண்ட யூதன், யூத சட்டங்களை முழுமையாக கடைபிடித்தவன், யூத சட்டத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் எதிர்த்தாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற உறுதியோடு வாழ்ந்தவன். அதனால்தான் கிறிஸ்துவை பற்றி போதித்தவர்களை அழிக்க வேண்டும் என்று உத்தரவு வாங்கி கொண்டு கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்களை சித்திரவதைக்கு ஆளாக்கினேன், கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்தேன், ஏன் அவர்களை கொலையும் செய்தேன். அப்பேற்பட்ட என்னை மனமாற்றினார் ஆண்டவர், அவரது அளவு கடந்த இரக்கத்தால் என்னை தொட்டார், என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, என்னை அழைத்து அவருடைய சீடனாகவும் ஏற்றுக்கொண்டார். என் தவறை உணர வைத்து நேரிய வழியில் அழைத்து அவரது அளவு கடந்த இரக்கத்தால் அவரது இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அவரின் சீடனாக புறவினத்தாரின் அப்போஸ்தலனாக என்னை உயர்த்தினார் என்கிறார் பவுலுடையார். அவர் கூறுகின்றார், நான் அவரை பழித்துரைத்தேன், அவரை துன்புறுத்தினேன், அவரை இழிவுபடுத்தினேன், ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். பாவிகளை மீட்க இயேசு இவ்வுலகிற்கு வந்தார், அந்த பாவிகளில் முதன்மையான பாவி நான், ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் என்று திமுத்தேவுக்கு எழுதிய மடலிலே கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில். ஆக பவுலடியார் தனது தமாஸ்கு பயணத்தின் முன் தான் எப்படி இருந்தேன், தன் பயணத்திற்கு பின் எப்படிப்பட்டவன் ஆனேன் என்பதையும், இக்காலத்தில் இறைவன் என்னை விசேஷமாக தொட்டு மீட்டார், புது மனிதனாக்கினார், அவரது நற்செய்தியின் அறிவிப்பாளனாக்கினார், மொத்தத்தில் அவரது இரக்கத்தை அவருடைய மன்னிப்பை என் வாழ்வில் சுவைக்கச் செய்தார் என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது கொஞ்சம் நீளமான நற்செய்தி, இதற்குள் மூன்று உவமைகள் உள்ளடங்கியிருக்கின்றன. நற்செய்திக்குள் நற்செய்தி என்று கூட கூறுவார்கள். இந்த மூன்று உவமைகளும் ஒரே விதமான சிந்தனையை வெவ்வேறு விதமாக கூறுவதை நாம் பார்க்கலாம். முதல் இரண்டு உவமைகள் பொருட்கள் தொலைந்து போவதையும் அதை தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி எப்பேற்பட்டது என்பதையும் விளக்குகின்றது. சில நாட்களுக்கு முன்னதாக தினசரியில் படித்த ஒரு செய்தி ஒன்று, ஒரு பெரியவர் தன் மகளின் திருமணத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்திருந்த பணத்தை வங்கியில் போட்டு வைத்திருந்தார். தன் மகளுடைய திருமண நாள் நெருங்கி வர இருக்கின்ற வேளையிலே வங்கியிலிருந்து எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக ஆட்டோவில் வருகின்றார். வீட்டிற்கு வந்தவர் வீட்டின் அருகில் இறங்கும் போது நான்கு ஐந்து பைகளை வைத்திருந்தவர் ஒரு பையை ஆட்டோவில் விட்டுவிட்டு வந்துவிட்டார். வீட்டுக்குள் போனவர் பணத்தை எடுத்து அலமாரியில் வைக்கலாம், பத்திரப்படுத்தலாம் என்று பார்த்தால் பணம் கொண்டு வந்த பை அங்கே இல்லை. ஐயோ போச்சே, என் மகள் திருமணம் நிற்கப் போகிறதே, பணத்தை தொலைச்சிட்டேனே என்று கதறி கதறி அழுதவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். திருமண வீடு சோக வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்த பணம், மகளுடைய திருமண நாள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இருக்கிறது, நகை வேண்டும்,
மண்டபத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும், தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும், பணம் தேவை, கொண்டு வந்த பணம் இல்லையே என்று பதறிப்போய் அந்த குடும்பமே சோகத்தில் இருந்த பொழுது கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஒரு ஆட்டோ அவருடைய வீட்டு வாசலில் நின்றது. அதன் ஓட்டுநர் உள்ளே வந்து ஒரு பையை அவரிடம் பத்திரமாக திருப்பி கொடுத்தார். ஐயா, இந்த பையை நீங்கள் விட்டுவிட்டு போய்விட்டீர்கள். அதை திறந்து பார்த்தேன், ஏராளமான பணம் இருந்தது. நிச்சயமாக இது உங்களுடைய கடின உழைப்பின் பணம். ஏதோ ஒரு முக்கிய செலவுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருந்து உணர்ந்தேன். எனவேதான் இந்த பணத்தை தொட எனக்கு அருவறுப்பாக இருந்தது, எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருந்தது. எனவேதான் உடனடியாக நான் உங்கள் வீட்டுக்கே திரும்பி வந்தேன். இந்தாருங்கள் உங்கள் பணப்பை என்று கொடுத்தார். அப்போதுதான் போன உயிர் அவருக்கு வந்தது. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முகத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியை காண முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, அந்த சகோதரனை அங்கே அமர வைத்து அவருக்கு விருந்து கொடுத்து, விருந்து என்றால் காலை டிஃபன் கொடுத்து, முதல் பத்திரிகையை அவரிடம் கொடுத்து, என் மகளை வாழ வைத்த தெய்வம் நீங்கள், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று போற்றினார்கள். ஆம், அன்பிற்குரியவர்களே, தொலைந்து போன பொருள் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்தால், அல்லது அவசரத்திற்கு பயன்படுகின்ற பணமாக இருந்தால், அது திரும்ப கிடைக்கும் போது நாம் அடையும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது ஓமை பொருள் சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக உறவை முறித்து கொண்டு, உங்கள் உறவே எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு வரவேண்டிய பங்கை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று வாங்கி கொண்டு போன மகனை பற்றியது. அனைத்தையும் இழந்த நிலையில் எங்கு போவது, எப்படி வாழ்வது, வாழவும் வழியில்லையே என்று கலங்கி நின்ற வேளையிலே அவனுடைய மனம் தெளிவாகிறது. அவன் செய்த தவறு புரிகிறது. மன்னிப்பு கேட்க வேண்டும், மீண்டும் தந்தையிடம் திரும்ப வேண்டும், என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற மனநிலையில் அவன் திரும்ப நினைக்கின்றான். வாழ்க்கை அவனுக்கு ஒரு அற்புதமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அன்பிற்குரியவர்களே, இதுதான் இந்த மூன்றாவது ஓமையின் சாராம்சம். ஒவ்வொரு முறையும் நாம் இதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே சிறந்த ஓமையாக பேசப்படுவது இந்த ஊதாரி மகன் ஓமைதான். காரணம், இதில் மனித வாழ்க்கையில் காணும் அனைத்து உணர்வுகளையும் பார்க்கலாம். பாசமான தந்தை, பொறுப்புள்ள கடினமாக உழைக்கின்ற மூத்த மகன், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து ஊதாரியாக தெரிந்து இறுதியில் தன் தந்தையிடமிருந்து சொத்துக்களையெல்லாம் பிரித்துத்தா என்று சண்டை போட்டுக்கொண்டு அதனை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு போகும் மகன். அன்பிற்குரியவர்களே, யூத குடும்பத்தில் தந்தையின் இறக்கும் தருவாயில் மாத்திரமே சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படும். அப்படி உயிரோடு இருக்கும்போது அங்கே பிரிவினை நடக்கிறது என்றால் அவர்கள் தங்கள் தந்தையை மதிக்கவில்லை என்று அர்த்தம். அவர் உயிரோடு இருந்தாலும் பாகப்பிரிவினை நடந்தால் அது அந்த தந்தை இறந்ததற்கு சமம் என்று கூறுகின்றார்கள். இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு மத்தியில் இரக்கமே உருவான அந்த பாசமான தந்தை, அந்த இளைய மகன் தன் தவறை உணர்ந்து ஒரு மோசமான நிலையில் வீட்டிற்கு வருகின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எதையெல்லாம் இழந்து வந்தானோ அதையெல்லாம் கொடுத்து வேலைக்காரனாக அல்ல, மாறாக தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டு அன்பை காட்டுகின்ற தந்தை, அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இதனைத்தான் அங்கே வெளிப்படுத்துகின்றது. அன்பிற்குரியவர்களே, புதிய ஆடை அணிவிப்பதாக இருந்தாலும், கைகளில் மோதிரம் போடுவதாக இருந்தாலும், காலுக்கு செருப்பு அணிவிப்பதாக இருந்தாலும், அது தன் மகன் அதிகாரத்திற்கு உரியவன் என்பதன் அடையாளங்களாகவே அது அமைவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, உலக பார்வையில் இப்படிப்பட்ட ஒரு தந்தையை பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான். ஒருவேளை ஒரு சில பேர் இப்படியும் இருக்கின்ற தந்தையாக இருக்கலாம். இங்கே மூன்று காரியங்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. மூன்று காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, மனமாற்றம். இரண்டாவது, மீண்டும் வீட்டிற்கு திரும்பும் நிகழ்வு. மூன்றாவது, நான் பாவி என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை.
இவைகள்தான் இந்த ஊமையின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இங்கே நாம் பூதாரி மகனைப் போல தந்தையின் அன்பை உதறித்தள்ளி, சகோதர சகோதரிகளின் உறவை உதறித்தள்ளி, என் மகிழ்ச்சியே பெரிது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆனால் இவைகள் நிரந்தரமில்லை என்பதை நாம் உணர்கின்றோமா? எப்போது நம்மை விட்டு போகும் என்று தெரியாமல் வாழுகின்ற சூழ்நிலையில் இவைகளை நாம் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும்? அன்பிற்குரியவர்களே, எனவே தந்தையின் அன்பை விட்டு விலகாத பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அப்படியே விலகிப் போனாலும், உதறிவிட்டு போனாலும், நண்பர்களும் சமுதாயமும் நம்மை விட்டு போனாலும், பணம் பொருள் பதவி நம்மை விட்டு போனாலும், தந்தையிடம் திரும்ப வேண்டும், எனக்கென்று ஒரு இடம் உண்டு என்ற எண்ணம் தோன்ற வேண்டும். மூன்றாவது, அவ்வாறு தோன்றி தந்தையிடம் தாயிடம் உறவுகளிடம் வரும்போது வெளிப்படையாக நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இறை தந்தை இரண்டு கரங்களையும் விரித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுகின்றது. ஆக நாம் கடவுளை விட்டு விலகாத பிரமாணிக்கம் தவறாத பிள்ளைகளாக எப்போதும் வாழ வேண்டும். பாவியாக இருந்த என்னை இறைவன் மீட்டு இரக்கத்தை காட்டி அவரின் சீடனாக மாற்றினார் என்று பவுலடியார் அவருடைய இரக்கத்தை உணர்ந்தது போல நாமும் இறைவனின் இரக்கத்தை உணர வேண்டும். எல்லா நிலையிலும் இரக்கத்தை அன்பை மன்னிப்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக பெறுகின்றவர்களாக மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்துகின்றவர்களாக கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும். அதற்கு தேவையான வரத்தையும் இன்றைய நாளில் நாம் அன்றாடுவோம். நாம் இறைவனின் மன்னிப்பை வேண்டுவது போல நம்மிடம் மன்னிப்பை வேண்டுகிறவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாகவும் மாற வேண்டும். அப்பேற்பட்ட சகோதரனாக சகோதரியாக வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? அற்புதமான நாளில் இறைவனின் இரக்கத்தை உணர்ந்து, அவருடைய மன்னிப்பை உணர்ந்து, நம் பெற்றோருடைய அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம், அவர்களுக்கு பெருமை சேர்ப்போம். இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். மே காட் பிளஸ் யூ.